அரங்கத்திற்கு வெளியே செயல் தலைவர். கடந்த சில வாரங்களில் சோனியாவுடன் தொடர் சந்திப்புகளை ஏற்படுத்திய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்கு அதன் அடிமட்ட கிராம காங்கிரஸ் கமிட்டியையும் வலுப்படுத்த வேண்டும். நேரு குடும்பத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே உள்ள தொடர்பு மிகப்பெரிய பலமாக இருந்தாலும் கூட கட்சியில் உள்ள சிலரால் அது பலவீனமாக பார்க்கப்படுகிறது. இதை சமாளிக்க சோனியா காந்தி அக்கட்சியின் தலைவராக நீடித்தாலும் கூட நேரு குடும்பத்தை சாராத ஒருவர் அகில இந்திய கட்சியின் செயல் தலைவராக இருக்க வேண்டும். ராகுல் காந்தி ஆட்சி மன்ற குழுவை கண்காணிக்க வேண்டும், அதாவது நாடாளுமன்றத்தின் தலைவராக இருக்க வேண்டும். இதன் மூலம் இவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடுவார். மேலும் பிரியங்கா காந்தி அவர்கள் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இடையே ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிடம் தெரிவித்துள்ளார். பாஜக கையில் திரை உலகம். பாஜகவில் திரை உலகினர் பலரையும் உள்ளே கொண்டு வரும் வேலைகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கட்சியை பலப்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் எதிர்காலத்தில் வரும் தேர்தல்களில் பாஜகவை பற்றிய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கும் திரை உலகத்தினர் பெரிதும் பயன்படுவார்கள். அந்த வகையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் கே சுரேஷ் அவர்கள் ஏற்கனவே பாஜகவில் இருக்கிறார். மேலும் இரண்டு திரைப்பட தயாரிப்பாளர்கள் பாஜகவின் பக்கமும் நெருக்கம் காட்டி வருகின்றனர். பல படங்களில் நடித்த மூத்த நடிகர் ஒருவர் பல கட்சிகளிலும் பணியாற்றியுள்ளார். இவர் பாஜகவே சிறந்தது என்றும் அடித்து கூறுகிறார். இவர்களை தவிர பெண் திரையுலக பிரபலங்களும் பாஜகவில் சேருவதாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் கமலாலய வட்டாரங்கள். திரையுலகை கையில் எடுப்பதன் மூலம் பல கருத்துக்களை மக்களுக்கு எளிதில் சொல்ல முடியும். அதனால்தான் பாஜகவின் கவனம் தற்போது திரையுலகத்தினரின் பக்கம் திரும்பியுள்ளது. பாக்கியராஜ் மற்றும் இளையராஜா அவர்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு சாம்பிள் தான் என்று ஜர்க்கடிக்கின்றனர் பாஜகவினர். அமைச்சராகிறாரா உதயநிதி? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் வெளிநாட்டு பயணத்தை முன்னிட்டு திமுகவின் அமைச்சரவையிலும் நிர்வாகத்திலும் பல மாற்றங்கள் செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதற்கு முன்பு அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமீரகத்திற்கு சென்றார். அங்கு பல நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் அவர் செய்துள்ளார். இந்நிலையில் வருகின்ற செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில் இரண்டாவது முறையாக அவர் பயணத்தை மேற்கொள்வார் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதில் இங்கிலாந்தில் உள்ள பல நிறுவனங்களுடன் அவர் ஒப்பந்தத்தை மேற்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் மேலும் முதலீடுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது அரசுமுறை பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு அமைச்சரவையில் சில மாற்றங்களை செய்து உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்க வேண்டும் என்று யோசிக்கிறது தலைவரின் குடும்பம். ஏனென்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பயணத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்க மாட்டார்கள். இதனால் உதயநிதி ஸ்டாலினிடம் பொறுப்புகளை கொடுத்து நிர்வாகத்தை கவனிக்கும்படி அவரை சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றனர் அறிவாலய வட்டாரத்தினர். ஆனால் முதலமைச்சர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டாலும் கூட அங்கிருந்தே நிர்வாகத்தை கவனிப்பார் என்று கூறுகிறது அதிகார வட்டாரம்.